அமில சுரப்பு வயிற்றில் எனக்கு அதிகமாக இருக்கிறது, கண்டிப்பாக நமக்கு அமிலம் சுரந்தே ஆக வேண்டும், அதில் எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது. அமில சுரப்பின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் எவை என்று கேட்டால், அமிலம் சரியாக தான் சுரக்கின்றது, ஆனால் அதற்கேற்ற பொருளை நான் கொடுப்பதற்கு, சரியான நேரத்தில் கொடுப்பதற்கு நான் தவறுகின்றேன். இப்பத்தத்தை எப்படி குறைப்பது என்ற ஒரே ஒரு சிறிய வீட்டு வைத்திய முறையை நாம் இப்பொழுது பார்க்கலாம். அகத்திக்கீரை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு ப்ரிகாஷன் என்ன, நீங்கள் என்ன செய்யக்கூடாது என்றால், வணக்கம் நண்பர்களே, டாக்டர் எஸ்ஜி உங்களுடன். அமில சுரப்பு வயிற்றில் எனக்கு அதிகமாக இருக்கிறது, புளி ஏப்பம் ஏற்படுகின்றது, அதே சமயத்தில் நெஞ்சு கரிப்பு வருகின்றது, இறப்பை எப்பொழுதும் ஃபுல்லாக, அதாவது உணவு சாப்பிட்டா எப்படி ஃபுல்லாக இருக்குமோ அதே மாதிரி எனக்கு ஃபுல்லாக இருக்குது சார், நான் டாக்டர்கிட்ட போனேன், எனக்கு உங்களுக்கு ஹைப்பர் ஆசிடிட்டின்னு சொல்லியிருக்கிறாங்க, அமில சுரப்பு அதிகமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க என்று பலரும் கேள்விப்பட்டிருக்கலாம், பாதிக்கப்பட்டிருக்கலாம். கமெண்டில் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, இந்த அமில சுரப்பு அதிகமாக இருப்பதனால் பித்தம் அதிகமாகி எனக்கு தலைவலி வருகிறது என்று சொல்லியிருந்தாங்க. ஸோ அதற்கெல்லாம் சேர்த்து ஒரு வீடியோ இது, ஹைப்பர் ஆசிடிட்டி என்ற தலைப்பில். இந்த அமில சுரப்பை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழியை நான் கடைசியில் சொல்கின்றேன். அதற்கு முன்பதாக அமில சுரப்பு பற்றி ஒரு அடிப்படை புரிதல் நமக்கு வேண்டும். ஏன் நம்மளுடைய இறப்பையில் அமிலம் சுரக்க வேண்டும் என்று கேட்டால், கண்டிப்பாக நமக்கு அமிலம் சுரந்தே ஆக வேண்டும், அதில் எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது. காரணம் என்னவென்றால், உட்கொள்ளக்கூடிய உணவை செரிமானம் செய்யக்கூடிய சிதைக்கக்கூடிய ஒரே ஆற்றல் எது அப்படின்னா அமிலம் தான். இந்த அமிலம் சுரப்பு ஒருவேளை நமக்கு இல்லை என்றால், உட்கொள்ளக்கூடிய உணவுகள் உணவாகவே தான் இருக்குமோ தவிர, அவை கிரகிக்கப்பட்டு நம்முடைய இரத்தத்திற்கு பிரிவதற்குண்டான சிதைவங்கள் நடைபெற முடியாது. ஆகவே அமிலமானது வெரி வெரி வைட்டல், ரொம்ப இன்றியமையாத ஒரு சுரப்பு இறப்பையில். இந்த அமிலம் எப்பொழுது அதிகமாக சுரக்கும், இந்த அமில சுரப்பின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் எவை என்று கேட்டால், இரண்டு தான். ஒன்று, உட்கொள்ளக்கூடிய ஏதேனும் பொருட்கள் அமில சுரப்பை அதிகரிக்கலாம். இரண்டாவது, நம்மளுடைய மனநிலை. இந்த மனநிலை அமில சுரப்பின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தலாம். உட்கொள்ளக்கூடிய பொருட்கள் என்னவென்றால், அமிலமானது ஒரு தூண்டியின் மூலமாக அதனுடைய அளவை அதிகரிக்கவோ குறைக்கவோ சமநிலைப்படுத்தவோ முடியும். அந்த தூண்டி என்னவென்றால், நீங்கள் எதையெல்லாம் கண் உணர்ந்து வாய் சுவைத்து வயிற்றுக்குள் அனுப்புகிறீர்களோ, இந்த பொருள் அமிலத்தினுடைய அளவை தீர்மானிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறது. சைவ உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள், இயல்பாக குறைவாக நேரத்தில் டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகளை உட்கொள்ளும் பொழுது அமிலம் குறைவாக தேவைப்படும், அதற்கேற்ப மட்டும்தான் அமில சுரப்பு உண்டாகும். கடினமான அசை உணவுகளோ அல்லது ரொம்ப ஸ்பைசியாக சாப்பிட்றீங்க, டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு கடினமான பொருட்களை உட்கொள்ளும் பொழுது அதை உடலானது உணர்ந்து அதற்கு ஏற்ற அளவு அதிகமாக அமிலத்தை சுரந்து கொள்ளும். இதுதான் அந்த உடலினுடைய ஒரு பெரிய மேஜிக். இவை இரண்டும் அல்லாமல் உட்கொள்ளக்கூடிய சில மருந்து மாத்திரைகள், ஸ்டீராய்ட்ஸ், என்எஸ்ஏடிஸ் அண்டு வலி மாத்திரைகள், சில ஆன்டிபயோட்டிக்ஸ் போன்றவையும் உடலில் உட்கொள்ளும் பொழுது அவை அமில சுரப்பை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருப்பதாக ஆய்வுகள் சொல்லுகின்றது. இவையெல்லாம் போக நம்மளுடைய மனநிலை, அதீதமான கோபம் உள்ளவர்கள், ஷார்ட் டெம்பர்னு சொல்லுவோம்ல, திடீர் திடீரென்று கோபம் அடைபவர்கள், எப்பொழுதும் பரபரப்பாக இருப்பவர்கள், வேலையில் எப்பொழுதும் பரபரப்பாக இருப்பவர்கள், பயந்து இருப்பவர்கள், ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பவர்கள், எப்பொழுதும் இதய படபடப்பை, இதயத்தை எப்பொழுதும் ஓட்டத்துடனே வைத்து கொண்டு இருப்பவர்கள், இந்த மனநிலையில், இந்த ஹரிபரியான மனநிலை இருக்கின்ற நபர்களுக்கு அமில சுரப்பு இயல்பை விட அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கின்றது. அடுத்ததாக, உடல் பயிற்சிகள், கடினமான எக்ஸசைஸ் செய்யும் பொழுது உடல் உணவு தேவை அதிகரிக்கும், அந்த உணவு தேவை அதிகரிக்கும் பொழுது அமில சுரப்பு அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இவையெல்லாம் நம்மளுடைய, அதாவது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் யுவர் ஆசிட் லெவல். ஆனால் இதெல்லாம் நார்மல் தான், இது எதுவுமே வந்து பிரச்சனை கிடையாது, இதெல்லாம் ஓரளவுக்கு நார்மல் தான். இந்த ஹைப்பர் ஆசிடிட்டி என்று சொல்லக்கூடிய அமிலம் அதிகமாக இருக்கிறது, இயல்பை விட அதிகமாக இருக்கிறது என்று சொல்வது சில நேரங்களில் மட்டும்தான் சரியாக இருக்குது, பெரும்பாலான நேரங்களில் தவறாக இவை புரிந்து கொள்ளப்படுகிறது. எப்படி என்றால், அமில சுரப்பானது கரெக்டாக தான் இருக்குது, காலை உணவுக்கான அமில சுரப்பு 7 மணியிலேருந்து 9 மணிக்குள்ளாக நல்ல பீக் லெவலில் அமில சுரப்பு இருக்கிறது. மதியம் ஒரு 12 மணிக்கு மேலே, ஒரு 2 மணிக்கு உள்ள இறப்பையானது, அதுக்குன்னு ஒரு ஆசிடிக் கிளாக், ஒரு அமில கடிகாரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் அது அதற்கான பொருளை சுரக்க ஆரம்பித்துவிடும் குறிப்பிட்ட இடைவெளியில். அப்போது அதே மாதிரி இரவு, அந்த 6 மணி நேர இடைவெளியில் அமிலமானது பீக் லெவலில் சுரக்கும் பொழுது அதற்கான உணவை சரியாக கொடுக்காத நபர்களுக்கு தான் பெரும்பாலும் இந்த ஹைப்பர் அசிடிட்டி வருது.
ஏற்கனவே அமில சுரப்பு இயல்பாக இருக்குது, அதுக்கு தேவையான பொருட்களை சாப்பிட்டுட்டு இருப்பவர்களுக்கு ஒரு பிரச்சனை வர்றது கிடையாது. ஆனால் இந்த அமிலத்தினால் பாதிப்பு, உடலுக்கு பாதிப்பு அப்படின்னு வர்றது யாருக்கும் அப்படின்னா, இந்த அமிலத்துக்கு தேவையான உணவை கொடுக்காத நபர்களுக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது நேரம் தவறி கொடுப்பவர்கள், காலை உணவையே 11 மணிக்கு சாப்பிட்றது, மதிய உணவை ரொம்ப லேட்டாக சாப்பிட்றது, இரவு சாப்பிடாமல் இருக்கிறது, அல்லது லேட்டாக சாப்பிட்றது, அந்த அமில சுரக்கின்ற நேரம் ஒன்றா இருக்குது. ஆனால் இவங்க சாப்பிட்ற நேரம் ஒன்றா இருக்குது அப்படின்னா, எவ்வளவு நேரம் அந்த அமிலம் வந்துட்டு தனியாகவே அங்கே இருந்ததோ அதுக்கு ஏற்ப அது பிரச்சனையை உண்டு பண்ணும். அது புளி தயப்பமாக இருக்கலாம், மேலே ரிஃப்ளக்ஸ் ஆகிறதா இருக்கலாம், புண்ணு ஏற்படுறதா இருக்கலாம், இந்த வேல்வு ப்ராப்ளமாக இருக்கலாம், ஓஜி ஜங்ஷன் புண்ணு ஏற்படுறதா இருக்கலாம், இவையெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ஹைப்பர் அசிடிட்டி என்பதை நீங்கள் அமிலம் அதிகமாக சுரக்குதுன்ற வியூவில் எடுத்துக்கொள்ளாமல், அமிலம் சரியாக தான் சுரக்கின்றது, ஆனால் அதற்கேற்ற பொருளை நான் கொடுப்பதற்கு, சரியான நேரத்தில் கொடுப்பதற்கு நான் தவறுகின்றேன் அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷனில் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு பாருங்கள். அப்படி பார்க்கும் பொழுது சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்வதற்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை உணவு உட்கொள்ள வேண்டும். அந்த உணவு பட்டியல், ஹைப்பர் ஆசிடிட்டிக்கான இந்த உணவு பட்டியல் வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், அந்த லிங்கில் போய் நீங்கள் பாருங்கள். காலை எழுந்தவுடன் பிறகு 8 to 9 நம்மளுடைய அமில நேரம், அந்த நேரத்தில் உட்கொள்ள வேண்டும். 11 to 11:30 ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்ணும். அப்புறம் 1 to 2 மாலை 4 மணி முதல் 4:30 மணிக்குள்ளாக இரவு. இது தவிர நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் நம் பசிக்கேற்ப எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு கான்செப்ட். ஹைப்பர் ஆசிடிட்டி, பித்தம் அதிகமாக இருக்குது, அமிலம் அதிகமாக இருக்கிறது என்பதை முதலில் இப்படி சரி செய்து கொள்ள வேண்டும். அமிலம் சரியாக இருக்குது, முதல் அதுக்கு ஏற்ப உணவை நான் கொடுக்குறேன் என்று நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அதையும் மீறி அதிகமாக அமில சுரப்பு இருப்பவர்களுக்கு என்ன செய்வது, பித்தத்தை என்ன செய்வது என்பதை பற்றி, இப்பித்தத்தை எப்படி குறைப்பது என்ற ஒரே ஒரு சிறிய வீட்டு வைத்திய முறையை நாம் இப்பொழுது பார்க்கலாம். நம்மளுடைய இறப்பை, அமில அளவை குறைப்பதற்கு என்ன செய்து கொள்ள வேண்டும்? ஒரு மிக மிக எளிமையான ஒரு வழி. அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கும் இது பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம். மரண வீடுகளில், மரணம் நிகழ்ந்த வீடுகளில் 2 நாட்கள் கழித்து காரியம் செய்வாங்க. அந்த காரியம் செய்யும் பொழுது முதலில் அந்த மரண வீட்டில் சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு ஒரு கீரையை உணவாக சமைத்து, அது உணவோடு கூட சாப்பாட்டோடு கூட கொடுத்துட்டு தான் அதன் பிறகு நார்மலான உணவு, ரெகுலர் ஃபுட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அது ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்ன கீரை என்றால் அகத்திக்கீரை. இந்த அகத்திக்கீரை ஏன் இந்த மாதிரி இறப்பு நடந்த வீடுகளில் 2 நாட்களுக்கு பிறகு அந்த அகத்திக்கீரை முதலாவது கொடுத்துவிட்டு பிறகு மற்ற உணவுகள் பரிமாறப்படுகிறது என்றால், அதில் ஒரு சம்பிரதாயமாக இருந்தாலும் அதில் ஒரு அறிவியல் உண்மை இருக்கிறது. என்னவென்றால், அகத்திக்கீரைக்கு அமில சுரப்பை மிதப்படுத்தக்கூடிய, சமன் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. இப்போ இறப்பு நடந்த வீடுகளில் என்ன பண்ணியிருப்பாங்க, இறப்பு நிகழ்ந்த அந்த சோகத்தின் காரணமாக 2-3 நாட்கள் சரியாக உணவு சாப்பிட்ருக்க மாட்டாங்க, ஈவன் சாப்பிடாமையே இருந்திருப்பாங்க. அப்போ அந்த 2-3 நாட்கள் சரியாக உணவு இல்லாமல் வெறும் வயிறாக, வெறும் அமிலத்துடனே, அமிலம் மட்டுமே நிரம்பி இருந்த அந்த வயிற்றிற்கு முதலில் அகத்திக்கீரையை உணவாக கொடுக்கும் பொழுது இந்த அமிலமானது சமநிலைப்படும். இந்த அமிலத்துக்கு தேவையான ஈர்ப்பை இந்த அகத்திக்கீரை செய்துவிடும் என்ற அறிவியல் பூர்வமான உண்மை, மருத்துவ உண்மை நம் முன்னோர்களுக்கு தெரிந்ததனால தான் அகத்திக்கீரையை முதல் உணவாக 2 நாட்களுக்கு பிறகு சேர்த்து கொண்டார்கள். அதே மருத்துவ முறை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அமில சுரப்பு அதிகமாக இருப்பதாக, பித்தம் அதிகமாக இருக்கிறது, பித்தத்தினால் தலைவலி வருகிறது என்று நீங்கள் நினைத்தால், மாதத்திற்கு ஒரு முறை, அதிகபட்சம் வாரத்திற்கு ஒரு முறை கூட உணவில் அகத்திக்கீரை சேர்த்து கொள்ளுங்கள். அகத்திக்கீரையை பல முறைகளில் நீங்கள் சமைத்து பயன்படுத்தலாம். ஒன்று, அகத்திக்கீரை சார் எடுத்து அந்த சாரை மட்டுமே குடிக்கின்ற நபர்கள், 5 முதல் 10 மில்லி அளவிற்கு அகத்திக்கீரை சார் மட்டுமே வெறும் வயிற்றில் குடிப்பது சிகிச்சையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 2வது, அகத்திக்கீரையை உணவாக சமைத்து உண்பது. பல விதங்களில் அகத்திக்கீரை சமைக்கப்படுகிறது. உங்களுக்கு என்ன விதம் தெரிந்தாலும் அந்த விதத்தில் அகத்திக்கீரை சமைத்து உட்கொள்ளலாம். அகத்திக்கீரை கஷாயமாக செய்து எடுத்துக்கொள்ளலாம். ஒரு கைப்பிடி அகத்திக்கீரையை சுத்தம் செய்து அதில் ஒரு 400 மில்லி லிட்டர் அளவு தண்ணீர் விட்டு, அவை அரை டம்ளராக வரும் வரை சுண்ட காய்ச்சிய பிறகு அந்த நீரை மட்டும் பருவது உங்களுடைய அமில சுரப்பை மட்டுப்படுத்தும். அகத்திக்கீரை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு ப்ரிகாஷன் என்ன, நீங்கள் என்ன செய்யக்கூடாது என்றால், மது புகை போன்ற பானங்களை முற்றிலும் தவிர்ப்பது அவசியம். அதே சமயத்தில் அகத்திக்கீரை எடுக்கின்ற நாட்களில் சித்த ஆயுர்வேத மருந்துகளை எடுத்துக்கொண்டால், அந்த குறிப்பிட்ட நாட்களில் அந்த சித்த ஆயுர்வேத மருந்துகளை எடுத்துக்கொள்ளாமல் அகத்தியை எடுத்துக்கொண்டு பிறகு அடுத்த நாளிலிருந்து இயல்பாக உங்களுடைய மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்.
இதை சரியாக செய்தீர்களானால் பித்தம் குறையும், அமில சுரப்பு சமன்படும். வாரத்திற்கு ஒரு முறை செய்யலாம். ஆகவே ஹைப்பர் அசிடிட்டி, அமிலம் அதிகமாக சுரக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கொண்டு இருந்தால், நான் முதல் பகுதியில் சொன்ன அந்த உணவு முறை மாற்றங்களையும் செய்து கொள்ள வேண்டும். அகத்திக்கரை வாரத்தில் ஒரு முறை உணவில் சேர்த்துக்கொள்ளுங்கள். நலமுடன் வளமுடன் வாழ எய்ம் உங்களை வாழ்த்துகிறது. நன்றி.